சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர் என்று பாடிய சமத்துவ கவிஞன் இந்த பாட்டனார் பாரதி அவர்களுடைய நினைவு நாள் இன்று. இதைப் போலவே இந்த சாதியை ஒழித்து சமத்துவம் காண வேண்டும் என்று போராடிய சமூக நீதி போராளி எங்களுடைய தாத்தா இம்மானுவேல் சேகரனார் அவர்களுடைய நினைவு நாள். முன்பெல்லாம் நாங்கள் இவர்களுக்கு சுவரொட்டி ஒட்டி எல்லோருக்கும் எங்கள் முன்னோர்களினுடைய பெருமையை தெரிவித்து கொண்டிருந்தோம். இப்போ அதுக்கு தடை இருக்கிறதுனால அலுவலகத்திலே வைத்து வணக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உணர்வை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி வழிபோது ஒரு பதட்டம் தெரியுது, எதற்கான பதட்டம்? சம்பந்தப்பட்டவருக்கு பதட்டம். அம்மா ஜெயலலிதா இல்லை, சசிகலா மேயர் ஜெயில் சிறையில் இருக்காங்க. இப்போ அந்த வேலை யார் செஞ்சிருப்பார்? அதிகாரம் யார்கிட்ட இருந்தது? அவருக்கு தெரியாமல் அது நடக்குமா? அதை விடுங்க, விசாரணையில் தெரிய வரும்ல, அப்புறம் பேசுவோம். எதுக்கு பதட்டம் அடையணும்? இது அவசியமற்றது. உண்மையிலே சுமத்தப்படுகிற, உண்மையிலே வைக்கப்படுகிற விமர்சனம் உண்மையில் என்றால் நீ கோவப்பட அவசியம் இல்லைங்கிறான். அவர் எது கோவப்படணும்? இப்போ நம்ம அந்த கருத்தை விட்டுருவோம். விசாரணை முடிவில் தெரிய வரும் யார் குற்றவாளி, யார் ஆளை நடந்திருக்கு அப்படின்னு. ஆ, தொல்லியல் துறை. நான் மகிழ்ச்சி அடைகிறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் தேசிய அரசியல் வெல்லுது அப்படிங்கிற திமிரோடு இருக்கேன். அதில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியே நாம் தமிழர் கட்சி தான் வழி நடத்திட்டு போகுது அப்படிங்கிற பெருமிதம் திண்ணுது எனக்கு இருக்கு. நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், என்ன எழுதியிருக்கோம், அதெல்லாம் பார்த்து தான் இது நடக்குது. ஒவ்வொரு அறிக்கையும் ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது அவனுக்கு பேசுகிறதுக்கு எதுக்கு மிச்சம் வச்சிடாத, நம்ம எல்லாம் அறிவிச்சு விட்ருவோம் அப்படின்னு நடக்குது. அதில் எனக்கு பெருமை தான். இதை நாங்கள் பேசும்போது சும்மா எதையோ பேசிட்டுருக்கிறாரு, எதையோ சம்மந்தம்லாம் பேசிட்டுருக்காரு. 380,000 ஆண்டுகளுக்கு முன்பு மானுடர்கள் பயன்படுத்திய கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்பட்டது சென்னையில். இங்கே பக்கத்தில் ஒரு கிராமம் கூண்டிக்கிட்டு அதை வந்து ஆனந்தவுடன் எப்படி எழுதிச்சு தெரியுமில்ல? இந்தியா வந்து உலகத்தில், அப்போ இந்தியாவே இல்லை சாமி, அது தமிழர்கள்னு சொல்ல அவர்களுக்கு வரல. இப்போ அவர்களால் சொல்ல முடியல இந்திய வரலாறு என்பதை. தமிழ பிரதமரே சொல்கிறார்ல, இந்திய மொழிகளின் தொன்மையை வந்து தமிழிலிருந்து அறியலாம் அப்படின்னு. அதை தான் அவங்க பேசுகிறாங்க. இவ்வளோ காலம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, கீழடியவே திராவிட நாகரிகம்னு கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க. சிலர் பாரத பண்பாடு, பாரத நாகரிகம்னு பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள் உண்மையை எப்பவும் பேசிட்டு இருந்தோம். இப்போ தவிர்க்க முடியல. நடும் மண்டையில் கொடாரியை போட்டுருவோம் நாங்கள், உங்களுக்கு புரியுதுல்ல? அதுக்கு தான் இப்போ வந்து தெரியுது அவங்களுக்கு. இது வந்து அந்த வழியில் நான் பாராட்டுறேன். ஆய்வுகளை செய்யணும், ஆதிச்சநல்லூரை கட்டாயம் ஆய்வு செய்யணும். ஏன்னா அங்கே நான் போய் பார்த்தேன், 100 சமாதி இருக்குது, 50 சமாதி இருக்குது. பாரத போரே அங்கே தான் நடந்தது அப்படிங்கிறது இவங்க சொல்கிற பாரத. அங்கே சமாதி அங்கே தான் இருக்குது. அதை தோன்றதுக்கு தோண்டாமல் இருக்கிறது காரணம் வந்து தமிழர்கள் தொன்மக்குடின்னு தெரிஞ்சிருங்கிறதுனால தான். அது இதிலிருந்து என்ன நான் பெருமக்களுக்கு கேட்க விரும்புகிறது, 3,100 ஆண்டுகளுக்கு மூத்தது எங்களுடைய நாகரிகம்னு நீங்கள் சொல்லும்போது, 1,800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம்ங்கிற ஒரு மொழி கிடையாது, 1,600 ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்குன்னு ஒரு மொழி கிடையாது, 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம்னு ஒரு மொழி கிடையாது, அதுக்கப்புறம் துளு. கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உங்கள் உதிரத்தில் பிறந்தது வேணு தமிழில் பாடல் இருக்குது. என் தாய்மொழி சமஸ்கிருதத்தை மென்னு முழுங்கி உமிழ்ந்த மொழிகள் தான் இந்த மொழிகள் எல்லாம். இவையைத்தான் காடுவல் போப்பு வந்து திராவிட மொழி குடும்பம், திராவிட மொழின்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் அந்த மொழிகளை வைத்துக்கொண்டு எங்களை திராவிடர்கள், திராவிட மொழி, திராவிடம்னு பேசுகிறது வந்து பெரும் வலியையும் வேதனையும் தருது. அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பெரிய சண்டை செய்ய வேண்டியது வருது, அதை கைவிடுங்கன்னு கேட்குறோம். பல்கலைக்கழகத்தில்
அது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பேசணும், அவங்க தான் பேசணும். நாம் வந்து என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு தடவை கேட்டேன், ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு இந்த நாட்டின் விடுதலைக்கும் இந்த நாட்டு பற்றுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது இவர்கள் சொல்கிற கிறிஸ்தவர் இஸ்லாம் எல்லாம் போகிறான்னா? திப்பு சுல்தான் இருக்கார்ல, திப்பு சுல்தான் விழாவை நாங்கள் கொண்டாட முடியாதுன்னு கர்நாடகாம இருக்குது. ஆனால் அவனை விட விடுதலை போராட்ட வீரன் இங்கே கிடையாது. அவன் இல்லைன்னா, ஐதரளி இல்லைன்னா, எனக்கு எங்கள் அப்பத்தா கிடையாது, வேலுநாச்சியார் கிடையாது, மருது பாண்டியர் கிடையாது, தீரன் சின்னமலை கிடையாது. அவனை நீக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு வரலாறு இல்லை. எங்கள் உங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், திப்பு சுல்தானை ஐதரளி 19 வயது மகன், பீரங்கி படை 5000 வீரர்களை அனுப்புகிறார் படைக்கு, எங்கள் அப்பத்தாவுக்கு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, 19 மகனை பீரங்கி படைக்கு தளபதியாக இருந்து நம் வீர மாதா வேலுநாச்சியாரின் கீழே இருந்து சண்டை செய் அப்படின்னு சொல்லி அனுப்பினது இருக்குது. அப்புறம் எங்கள் பாட்டி மறுபடியும் அரசை கைப்பற்றி தான் எங்கள் பாட்டனார்களுக்கு மருது பாண்டியர்களுக்கு கொடுக்குது. அது எங்கள் இன்னொரு எங்கள் பாட்டியுடைய மக வெள்ளச்சி உடம்புடையாமற விதவை ஆயிடறா, அவளை பார்க்கணுங்கிறதுனால நான் அரசை விட்டு விலகிறேன், இவர்களை விட இந்த நாட்டை நிர்வகிக்க சிறந்த தலைவர்கள் தளபதிகள் யார் உண்டான்னு எங்கள் பாட்டனார்களை தேர்வு செய்து மன்னராக்குது. அது அப்புறம் அதே மாதிரி தான் தீரன் சின்னமலைன்னு எங்கள் மூதாதைக்கு, அவனுக்கும் திப்பு சுல்தான்லாம் வரலாறு கிடையாது. திப்பு சுல்தான் தான் ஓடா நிலையை தலைமையாக வச்சு தீரானி ஆளுன்னு கொடுக்குறான். அதாவது இது இது வந்து அவனை விடுதலை போராட்ட வீரர் இல்லைம்பாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வெள்ளக்கார ராணி வரும்போது அரட்ட அவசரம் வச்சுக்கிட்டு குச்சியை வச்சுக்கிட்டு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இவங்க. நீ என்ன பேசுகிற, நீ உனக்கு இந்த நாட்டு விடுதலைக்கு ஒரு சம்பந்தம்? நம்மளுடைய போராட்ட குணத்தை நம்மளுடைய இது வலிமையை தேக்கி வைக்கணும், விடுதலைக்கு பிறகு கிறிஸ்தவர் இஸ்லாமியை எதிர்க்கிறதுக்கு தேவைப்படும்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் அன்னைக்குரிய தலைவருக்கு கொடுத்த படிக்கிறோம்ல, எழுதியிருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தான் சம்மந்தம் இருக்கா? அப்போ இவர்கள் எதுக்கு அந்த அதே கேரள தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் நடக்குது, அதில் அந்த நெறியாளர் கேட்குறாரு, விவாதத்தில் இருந்த பங்குறவர் கேட்கல, எங்களுடைய ஹிஸ்ட்ரி எங்களுடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அந்த பாரதிய ஜனதாக்காரர் கேட்கும்போது, சூ நக்குனது தானே உங்கள் வரலாறுன்னு கேட்குறா அப்படி அவர். அது வேணா இருக்குது, அது இருக்குது வலைவெளியில், சூ நக்குனது தானே உங்கள் வரலாறுன்னு யார் கேட்குறா? நெறியாளர் கேட்குறாரு. அந்த சூ நக்குனது தான் இவர்கள் வரலாறு. எங்கள் அப்பா நல்லகண்ணு விடுதலை போராட்டத்தை வந்து காட்டி கொடுக்க முடியாதுன்னு மீசியை பிடுங்கும்போது சுருட்டால் சுட்டபோது காட்டி கொடுக்காமல் நின்ன வீரன் எங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. வாஜ்பாய் என்ன பண்ணார், சவர்கர் என்ன பண்ணார், அவர் மன்னிப்பு கடிதம் எத்தனை கடிதம் என்கிட்ட இருக்குது, புத்தகம் இருக்குது, என்கிட்ட கடிதமே இருக்குது, எதையும் பேசினா எடுத்து காட்டிடுவேன் அப்புறம். ஆனால் பகத்சிங் என்ன செஞ்சாருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, அன்னைய ஆளுநருக்கு கடிதம் எழுதுனா மன்னிப்பு கடிதம் கட்டான் பகத்சிங்னு படிக்கிறாரு, ஏய் என்னை தூக்கில் போடாதையா, நான் உனக்கு அரசியல் பண்ணல போர் செஞ்சுருக்கேன், அதனால் என்னை பீரங்கி வச்சு சுடு இல்லைன்னா துப்பாக்கி வச்சு சுட்டு கொல்லுன்றான். அந்த வீரனும் இருந்திருக்கான். இதில் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை போற்ற வேண்டிய அவசியம் இல்லை, மேலே அதிகாரம் இருக்குது, அதுக்கு அழுத்தம் இருக்குது, அதனால் நடக்குது. என்னை மாதிரி ஒரு காட்டாண்ட அதிகாரம் வந்து சில அப்புறம் தானே இருக்குது. இப்போது தமிழ் தேசியம்னாவே சாதி வந்துடுது, பெருமக்கள் அங்கே இருக்கிற பெருமக்கள் தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க? ஒழிக்காமல் என்னத்தை ஏதாவது இடத்தை பண்ணிக்கிட்டுருந்தீங்க? இப்போ சாதி ஒரு 10 லட்சம் கொடுத்து 10 லட்சம் கொடுத்தா சாதி ஒழிஞ்சிருமா? பணம் கொடுத்தா சாதி ஒழிஞ்சிருமா? பெருமக்களே, இதெல்லாம் வந்து சாதிய பெருமைக்காக படுகொலை செய்கிறவன் ஆணவ படுகொலை செய்யணும், கண்டதும் சுடணும். வன்புணர்வு செய்து பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறவனை கண்டதும் சுடணும். நாங்கள் வந்து ஒரு கோட்பாடை வச்சுருக்கோம், எந்த குற்றத்துக்கும் மரணம் தண்டனை கிடையாது, ஆனால் பெண்களை வலுக்கட்டாயமாக வன்புணர்வு செய்து கொலை செய்கிற குற்றத்திற்கு மரணத்தை தவிர தண்டனை கிடையாது. அது எங்கள் கோட்பாடு. அதை ஜெகன்மோகன் ரெட்டி பண்ணார், அதுக்கு பெண்கள் எவ்வளோ பாராட்டினாங்கன்னு தெரியுங்க. அதை நாங்கள் சொல்லும்போது இழிவாக பேசுகிறீங்க, திட்டுறீங்க, மனித உரிமை எல்லாம் வந்து என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. அதிகாரத்துக்கு வந்தோன்னா அவங்க பொண்ணுகளை தூக்கி கொண்டு வச்சுக்கிறோம்.
காவலர்களுக்கு 8 மணி நேர வேலை பண்ணுங்க. யாருக்கு? காவலர்கள். நீதிமன்றம் நம்ம சொல்றது கேக்குது. அதாவது அண்ணன் வரைவிலே கொடுத்துருக்கேன், ஆட்சி எப்படி நடத்துறேன்னு பலமுறை மேடைகளிலையும் பேசியிருக்கேன். 8 மணி நேரம் ஆண் காவலர்கள் கொடுக்கணும், பெண் காவலருக்கு 6 மணி நேரம் கொடுக்கணும். கொஞ்சம் இப்போ பணி இதுன்னு சுழற்சி முறையில் காவலர்களை பயன்படுத்தணும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காவல் படை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுக்கணும்னு சொன்னோம். இது அது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என் தம்பிகளை என்னோடய இதெல்லாம் இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க அது வந்து இல்லை, அதுக்கு பணம் பிடித்துக்கிறாங்கங்கிறாங்க, சம்பளத்தை எடுத்துக்கிறாங்கன்னு. அது அதெல்லாம் கூடாது. அது அதுக்குன்னா நான் பாராட்டினேன் ஐயா சைலேந்தர் பாபா அறிவித்தது. அதை பல முறை நான் பேசியிருக்கேன், நீங்களே கேட்டிருப்பீங்க, இல்லைனாலும் வலைவலி தட்டி பாருங்கள். காவலர்களுக்கு வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு முறை சுற்றுலா அனுப்பணும் குடும்பத்தோடு, மனச்சுமையை மன அழுத்தத்தை குறைக்கணும். அது 8 மணி நேரம் பணி, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் பணி, கர்ப்பிணி பெண்களுக்கு ஓராண்டு விடுமுறை, அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் அதை பார்த்தா எல்லாம் அவங்க செய்கிறாங்க. அதில் இப்போ ஏன் ஆட்சி நடக்குதா அவங்க ஆட்சி நடக்குதானே தெரியாத போயிட்டுருக்கு. சரி, நல்லது செஞ்சால் மகிழ்ச்சி தானே. இப்போ குறிஞ்சி திணையில் வந்து முருகன், முல்லை திணையில் மாயூன், மருத திணையில் இந்திரன் தலைவனாக இருக்கான். அந்த நிலம் வந்து பள்ளமாக இருக்கிறதுனால அங்கே வாழ்ந்த மக்கள் நாங்கள் பல்லர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். நாங்கள் எல்லாருமே குரப்பை மக்கள் தான். அதுக்கப்புறம் கோணார், அதுக்கப்புறம் பல்லர், அதுக்கப்புறம் மீனவர். இந்த 4 குடியிலிருந்தால் நாங்கள் இவ்வளோ குடிகள் வந்திருக்கோம். பல்லர் தான் பாண்டியர் ஆகிறோம். பல்ல நிலத்தில் வாழ்ந்ததால் பலர் அழைக்கப்படுகிறோம். அது காரண பேர் தானே வழியே, குடிப்பெயர் அல்ல. குடிப்பெயர் எங்களுக்கு வேளாளர் விளங்கினதை. இது வந்து இதெல்லாம் பேசுகிற அசியமானு பேசிட்டு கூடாது, படிக்கணும். அந்த வேளாளர் குலத்தில் வந்ததுனால எங்களை தேவ இந்திரர் குல வேளாளர் என்று அறிவிங்கிறாங்க. ஏன்னா அந்த திணையின் தலைவன் வந்து இந்திரன். அதான் அதுக்கு அர்த்தம். இப்போது எங்களை தாழ்த்தப்பட்டவன் என்று அறிவித்தது யாருன்னா விஜயநகர பேரரசின் ஆட்சியாளர்கள். கோயில் நிர்வாகம் பல்லர்கிட்ட இருக்கு, நிலம் பல்லர்கிட்ட இருக்கு, நிலத்தையெல்லாம் அரசுடைமையாக்குது அந்த அரசு, கோயிலுக்குள்ளே நுழையாதேங்குது. எங்களை தாழ்த்தப்பட்டவன் அவங்க ஆட்சி காலத்தில் தான் அறிவிக்கிறாங்க. அதனால் நாங்கள் மீளெழுச்சி கொள்ளணும், மீண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதனால் இந்த ஷெட்யூல் காஸ்ட், இந்த பட்டியலில் இருக்கிற அந்த பிரிவிலேருந்து எங்களை தூக்கணும், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம். அதில் எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியனும் எங்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி வேண்டாங்கிறாங்க. எனக்கு கொடு, இடஒதுக்கீடு கொடு. எத்தனை கொடுக்குற? ஷெட்யூல் காஸ்ட்டில் எவ்வளோ கொடுக்குற? அதை தூக்கி பிசி இல்லது எம்பிசியில் என்னை சேர்த்து அதில் கொடு. 7ஆ 8ஆ 10ஆ? அந்த 10 தூக்கி எம்பிசியில் வை, அங்கே என்னை கொடுத்துரு. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. தயவு செய்து இதை போடுங்க, எதையாவது போட்டுருக்காதீங்க. இதை எல்லா சமூகங்களையும் இந்த மாதிரி எங்களை வந்து ஷெட்யூல் காஸ்ட் பிசி மாறணும்னா இங்கே அடிப்படையில் பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளை அவங்க பாதிக்கப்படுறாங்க. எதுக்கு சலுகை? எனக்கு சலுகையா? எனக்கு உரிமையா? நான் என்ன கேட்குறேன், எனக்கு நீ உரிமை தெரியா சலுகை தெரியா? உன்னை யார் சலுகை கேட்டது? உன்னிட்ட யார் சலுகை கேட்டது? நான் எனக்கு வேண்டியது சலுகை இல்லை, என் உரிமை. என்ன கொடுத்த? எஸ்சி எஸ்டிக்கு எனக்கு என்ன கொடுத்த? இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் எனக்கு நான் பறையறு, எனக்கு பொதுத்துறையில் நிற்க வச்சுச்சா? நான் பழங்குடி ஷெட்யூல் ட்ரைப்ஸு, என்னை நிற்க வச்சுச்சா? அப்புறம் என்ன நீங்கள் பேசுறீங்க? எனக்கு உரிமையை கொடுப்பா, உரிமையை கொடுப்பா. நீ என்ன இருப்பா? ஷெட்யூல் காஸ்ட்டாக இருக்கும்போது எனக்கு என்ன கொடுக்குற? என்ன கொடுக்குற சொல்லு. அதை எடுப்பா, அதை எடுத்து எப்படி பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு நீ கொண்டு வந்துக்கிட்டு அதை இது பண்ணுறியோ? என்னை பிசி எம்பிசின்னு ஒரு இது இருக்குல்லப்பா, பேக்வேர்டு மோஸ்ட் பேக், அதில் என்னை சேர்ப்பா, சேர்த்துட்டு அதில் கொடுப்பா இந்த இடஒதுக்கீடை. இங்கே என்ன கொடுத்த? 10ஆ 15ஆ? அதை இங்கே கொடு, அவ்வளோ தானே. என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்கிறதுக்கு நீ யாருப்பா? நீ யார்? என்ன நீயே சொல்கிற குறைந்தபட்சம்? நீ எதுக்கு குறைந்தபட்சம் கொடுக்கு? நிறைந்தபட்சத்தை எப்பப்பா கொடுப்ப? எப்போ கொடுப்பப்பா? என்ன பாதுகாப்பு இருக்குப்பா? என்ன பாதுகாப்பு இருக்குப்பா? என்னைய பறையனாகவே வச்சுக்கிட்டு இந்த தெருவில் போக விட மாட்டியப்பா? ஒரு இந்த சென்னையில் இவ்வளவு நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு தலைநகரில் ஒரு பறையர் வந்து வீடு கட்டிட்டாருன்னு மொத்த தெருவும் சேர்த்து அவர் அடிக்கலை, நீங்கள் பார்க்கலையா? பார்க்கலையா? தம்பி மாறணும், தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்.
அதுதானே புரட்சியாளர் ஐயா பெரியார் எல்லாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், இது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற ஆளுக்கு உடனே மாறிடுறது. நீ கொடு மாறிடும், மாறியிருக்கா இல்லையா? முதல்ல என்ன ஜில்லா அப்படின்னு கேட்டீங்க, என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு கேட்டீங்க, இப்போ என்ன மாவட்டம்னு கேட்குறீங்கல்ல, ஏன் கேட்குறீங்க? முதல் ஜில்லான்னு யாராவது பேசுகிறானப்போ, டிஸ்ட்ரிக்ட்னு யாராவது பேசுகிறானா, என்ன டிஸ்ட்ரிக் பண்ணி அப்படின்னு கேட்குறானா, என்ன மாவட்டம்னு கேட்குறான். ஏன்னா மாறிட்டது. அண்ணன் வந்த பிறகு நேரளவர் தான் உங்கள் தொலைக்காட்சியில் பிரச்சாரம் இல்லாமல் பரப்புரைன்னு வருதா? மாறும், மாற்றணும் தம்பி. யாரும் செய்கிறதுலாம் கேட்கக்கூடாது, நாம் தான் செய்யணும், நாம் தான் செய்யணும், நான் தான் செய்யணும், நீங்கள் தான் செய்யணும். முதல்ல என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்கிறது நீ யாரா? முதல்ல நீ யாராடி, நீ யார்? நான் தாழ்ந்தவன் இல்லையா? தாழ்த்தப்பட்டவன். தாழ்த்தியவன் யார் முதல்ல? தாழ்த்தியவன் யாருன்னு ஒரு கேள்வி வருதுல்ல, நான் தாழ்த்தப்பட்டவன் தானே, தாழ்ந்தவன் இல்லையே. நான் என்னைக்கு தாழ்ந்தேன்? அன்னைக்கு கோயிலுக்குள்ளே பறையர், வண்ணார், நாவிதர், ஓதுவார், புளிப்பாணி சித்தர்கள், நாங்கள் தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம். தெலுங்கு நாயக்க மன்னர்கள் வந்த பிறகு தான் எங்களை வெளியேற்றிட்டு, இவங்க அனைத்து சாதிக்கும் அர்ச்சகராகலாம், நாங்கள் தானே முதல்ல கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களை வெளியேற்றினது யார் மகராஜா? தமிழிலும் ஓதப்படும், தமிழில் தானே ஓதிக்கிட்டு இருந்தோம். எங்களை தெலுங்கில் இந்த சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தது யார் நியாயமாரே? வாங்க வரலாற்றை பேசுவோம் வாங்க. இல்லை, இந்த திராவிட இயக்கக்கள தலைவர்கள் வரலாற்று பேராசிரியர் எங்கள் அண்ணன்ட்ட சுபவீட்டை கேளுங்க, யார் கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்தது? நீங்கள் தானே எங்களை வெளியேற்றிட்டு, அதுலேயும் குறிப்பாக தமிழ் பிராமணர்கள் கிடையாது, தெலுங்கு பிராமணர்களை உள்ள கொண்டு வச்சு சமஸ்கிருத மந்திரத்தை சொல்ல வச்ச பெருமக்கள் இந்த தெலுங்கு நாயக தெலுங்கு விஜயநகர பேரரசு ஆட்சியாளர்கள் தான். அப்புறம் அதில் வந்துட்டு இப்போ வந்துக்கிட்டு நாங்கள் சமூக ஐயோ கும்பிட்டுக்கிட்டு தர வெளியேற்றி விட்டுட்டு இதெல்லாம் சாதனைன்னு போய் என்னத்தையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, நாங்களும் அதை சரி ஏதோ நடக்குது அப்படின்னு இருக்கோம். எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ் தேசத்தின் மேலே இவ்வளோ பெரிய வெறுப்பு சமீப காலமாக குறிப்பாக அது முதல்ல வெல்லும்னு அவங்களுக்கு தோணலை. முதல்ல எங்கள் ஐயா சீபாத்தினார் வரும்போது மாப்போசிக்கிட்ட குழப்பம் இருந்துச்சு, மாப்போசிக்கு வந்து தடுமாறிட்டார். எங்கள் ஐயா சிலர் வந்து இந்தியாவிலேருந்து நம்ம இந்தியாவோடு இருக்கணும் அப்படி அதெல்லாம் இருந்துச்சு. சில அவருக்கு இந்தியராக இருக்கிறதா தமிழ் தேசியத்துக்கு போகிறதாங்கிறது குழப்பம் இருந்துச்சு மாப்பசிக்கு. சீபாயத்தினருக்கு அது இல்லை, அவர் தெளிவாக இருந்தார், அவர் தெளிவாக இருந்தார். ஆனால் என்ன, அவரால் அன்னைக்கு திராவிட பூதங்கள் பெருத்து இருந்ததுனால அவரோட சண்டை செஞ்சு வெல்ல முடியல, சரணடைஞ்சிட்டார். பேரை நான் விடுறதா இல்லை. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? தமிழ் தேசியத்து மேலே உனக்கு வெறுப்பு இருக்குன்னா நான் சரியாக இருக்கேன்னு தானே அர்த்தம். ஒரு பொடி சின்ன பையன், திராவிடத்தை யாரும் அழிக்க முடியாது, அழிக்க முடியாதுல்ல அப்படியே பதற, திராவிடத்தை வீழ்த்த யாரும் இன்னும் பிறக்கலை, பிறக்காத எதிர்க்கியாப்பா பதட்டடைகிற தெரியுது. 30 லட்சம் வாங்கிட்டா 3 கோடியாக வாங்குறது பெரிய விஷயம் இல்லை தானே, 3வது இடத்துல இருக்கிற முதல் இடத்துக்கு வர்றதுக்கு பெரிய இதில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் பேசுவோம், அதுக்கப்புறம் பேசுவோம். திராவிடங்கிறது ஒரு தமிழ் தேசிய ஒரு மகன். நான் வந்து எங்கள் அண்ணனை பார்க்குற வரைக்கும் நான் திராவிடன், அது நல்லா விளங்கிடும். நான் திராவிடர், அது திமுகக்கார். ஒன்று அங்கே இருந்தால் நான் ஒரு அமைச்சரை கூட ஆகிருக்கலாம். எங்கள் அண்ணனை போய் சந்திக்கும்போது எனக்கு இப்போ ஒரு வேறு வெளிச்சம் பாயுது, சார் வேறு செய்யணும் போல இருக்கு அப்படின்னு. நான் எங்கள் அண்ணன்கிட்ட கேட்டேன், நான் அங்கே போய் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டேன். இங்கே இருந்துறேன்னு, போய் இறங்குங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரிய வந்துடும்னு சொல்லி என்னை அனுப்புகிறாரு. வந்துருச்சு செய்கிறேன். அப்போது இதில் என்னென்னா, திராவிடம்ங்கிறது இதுவரை தமிழ்நாட்டுக்கு ஒரு வங்கி, தமிழ் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, இந்தியாவின் வரலாறையே தமிழ்நாட்டில் இருந்தால் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கா, செஞ்சிருக்கா? இல்லை. இப்போ இதெல்லாம் செய்யுது அப்படின்னா அவனை விட்டுறாதான் வளர்ந்துருவான். அதனால் அவன் என்ன பேசுவான்னா அதை நம்ம முதல்ல பேசிடுவான். புரியுது இல்லை? அப்புறம் இப்போ திமுக செய்கிறது இல்லாத அடிப்படையில் வந்து உங்களோட குரல் தானா? என் புத்தகத்தை ஒரு தடவை படிங்க. நான் தேர்தல் அறிக்கை கொடுக்கல, ஆட்சி எப்படி நடத்துவேன், நாம் தமிழர் செயல்பாட்டு வரைவு, அதை படிங்க. அதில் இருக்கிறதெல்லாம் இருக்குது. பனை மரத்தை 25 ஆண்டு ஆளும்போது பேசாத பனை மரத்தை இப்போ பேசுகிறீங்க?
பனைமரம் பேசுகிறீங்க, வேலை வாய்ப்பு தமிழில் படித்தவங்களுக்கு வேலையில் முன்னுரிமைங்கிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க. ஆளுநருங்கிறது அந்தந்த மாநிலங்களில் என்ன நடக்குதோ உளவு பார்த்து மத்திய ஆட்சியாளருக்கு சொல்கிறது தான் அவர். அவர் அதுதான் அவங்க வேலை. இவர் ஏற்கனவே உளவு படையில் இருந்தாருங்கிறாங்க. அதில் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ்ங்கிறாங்க. கேரளாவிலிருந்து போன கேடருங்கிறாங்க. கேரளாவிலிருந்து போன பிரதிநிதிங்கிறாங்க. நாகாலாந்தில் இருந்தாருங்கிறாங்க. இப்போ நம்ம அரசு என்னென்ன செய்தோ அதெல்லாம் உளவு பார்த்து மோடி அரசுக்கு சொல்வார். அது சரியாக செய்வார்னு நான் நம்புகிறேன். அதான் நியாயமானதே. இந்த ஆளுநருங்கிறதே அண்ணா சொன்னதான், ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் பயன்படாது. ஆனால் இவங்க ஒரு அற்ப அதிகாரங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு விருப்பமான, இப்போ பிஜேபி போடும்போது பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் கேடராக போடுது, நீங்களே பார்க்குறீங்க. அதில் அது வந்து எந்த ஒரு மாநில அரசுக்கும் எதிராக தான் செய்வாங்க அவங்க ஆளுகிற மாநிலங்களை தவிர. அதனால தான் முதல்வர் அதை சொல்லியிருப்பார், நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கணும், தேவையில்லாமல் நான் ஆய்வு செய்கிறேன்ட்டு வீதி வீதியாக போய் பெண்கள் குளிக்கிற கழிவறையெல்லாம் எட்டி போயிட்டுருக்குறது அவர் அதெல்லாம் செஞ்சிட்டார். அவர் அதாவது அது மாதிரி இருக்கக்கூடாது. அதை தான் முதல்வர் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் சொல்லிட்டு முதல்வர் விரும்புகிறாரா? ஏழு பேரை விடுதலை செய்யணும்னு முதல்வர் விரும்புகிறாரா? விரும்பலை. அப்போ அதை பேசி பயன் இல்லை. திராவிட கலைஞர் பேர் வைக்கிறேன், அது எங்கள் ஐயா சொல்லியிருக்கக்கூடாது. அந்த கட்சியில் அங்கே அந்த அவையில் இருக்கிறதுலே ரொம்ப பெரியவர், பெரிய அறிஞர், எல்லாம் தெரிஞ்சவர். அவர் திடீர்னு வந்து இல்லை இல்லை, கன்னியாகுமரியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு தான் பதில் தர்றார். அது ஐயா சொல்லியிருக்கக்கூடாது. நான் வந்து ரொம்ப பெரிய மதிப்பு வச்சுருக்கிறேன் ஐயா மேலே. அவர் அளவு கடந்த மதிப்பும் அனுபவிச்சிருக்கிறேன். அவர் வந்து அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. மாநிலங்களுக்கு இடையில் வந்து இந்த கனிம வளங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சட்டம் அப்படி சொல்லியிருக்கடா, நம்ம தடுக்க முடியாதுன்ற மாதிரி பேசுகிறது. அப்போ திட்டம் போட்டு திருடுற கூட்டம் மாதிரி சட்டம் போட்டு திருடுற கூட்டம் அது. எங்கள் கனிம வளங்களை வந்து அப்படி எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? ஐயா அதை பேசியிருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த மணலையும் வந்து அப்படி ஐயா சொன்னது வியப்பாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. எனக்கு சொல்லியிருக்கக்கூடாது ஐயா, தடுக்கணும், அதெல்லாம் தடுக்கணும். அது வந்து ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வர்ற வரைக்கும் பொறுங்க கொஞ்சம். திராவிட கலைஞர் பேர் கொஞ்சம் சங்க இலக்கியம் திராவிட கலைஞர் பேசு கருத்தரங்கு. அதை அவங்க போட மாட்டாங்க. நாளைக்கு வந்து கருத்தரங்கு இருக்குது, தமிழரா நாங்கள் திராவிடரான்னு எங்கள் ஐயா மணியரசன் மாசோக்டர்லாம் பங்கேற்று பேசுகிறாங்க. தம்பி செந்தமிழன்லாம் பேசுகிறான், பெரிய அறிங்க. முடிஞ்சால் வாங்க, நாங்கள் பேசுகிறது எங்களுக்காக தான். நீங்கள் எடுத்து போட்டால் போடுங்க, இல்லைன்னா நன்றி.